எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால், நிஃப்டி மட்டும் இல்லை எல்லா செக்டாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருக்கு. லைக் வந்து ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஃபால் ஆயிருக்கு. இந்த கிராஷ் மார்க்கெட்டுக்கு முக்கியமான என்ன காரணம் அப்படின்னா, மிடில் ஈஸ்டினுடைய வார் சுச்சுவேஷன் டென்ஷன் தான். இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் வந்து ஒரு ரெண்டு பெரிய கண்ட்ரிஸ்க்கும் நடுவில் ஒரு வார் சுச்சுவேஷனில் அந்த நாட்டினுடைய ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லினா கூட அது மீடியாஸில் வந்து பெரிய நியூஸாக வந்து, இஸ்ரேலுடைய ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஈரானை தாக்குவோம், வி ஆர் பிளானிங் அப்படின்னு தான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஈரான் எப்படி ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து தாக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய ஈரானுடைய டெஹ்ரானை வந்து தாக்கணும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க தாக்குவோம் சொல்லியிருக்காங்க, அவங்க எந்த இடத்த தாக்குவோம், எந்த பர்டிகுலர் இதை தாக்கும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக இவங்க பதில் தாக்குதல் நடக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்னால இந்த போர் இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து மணியை எடுத்து வேறு சேஃப் ஆகணும்னா கோல்டுலேயோ பாண்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். வீக்லி க்ளோஸ் வந்து முக்கியமாக நம்ம வெயிட்டேஜாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்கேஸ் 21,950 பிலோவில் ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட மினிமம் 600 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபால் ஆகும். மேக்சிமம் இந்த ட்ரெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் 2,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகலாம். அதாவது 19,980 வரைக்கும் இந்த ஃபால் வந்து போகலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்து மார்க்கெட் இந்த ஒரு சைடுவேஸில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹையில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் லைக் ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு சிம்டம்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மற்ற செக்டர்லேயும் செக் பண்ணி பார்க்கணும். இதில் எல்லா செக்டருமே டவுன் தான் எக்ஸப்ட் மீடியா. மீடியா வந்து கேப் அப் ஆகி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இதுக்கு முக்கியமாக வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ரைட் நவு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் அதாவது 46,760 750ங்கிறது வந்து டுமாரோ சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி டேவுடைய லோவை கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 46,760 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு தெர் இஸ் நோ பிரேக் அவுட். இப்போ வரைக்கும் பிரேக் அவுட் வந்து ஆகலை. ஸோ இதுக்கடுத்து பேங்க் நிஃப்டினுடைய மற்ற எல்லா செக்டாரையும் பார்க்கலாம். நிஃப்டி ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். சி பாயிண்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நியர்பையில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகலை. சேம் ப்ரைவேட் பேங்க்கும் பிரேக் அவுட் ஆகலை. ஸ்டில்னும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் கிராஷுங்கிறத நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது. அதே நேரம் உங்களுக்கு வந்து ஐடி செக்டார் வந்து நாளைக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான டைம். நம்ம ஐடி செக்டாரில் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். எக்ஸப்ட் விப்ரோ மட்டும்தான், விப்ரோ அண்ட் ஹெச்சிசிஎல் இது ரெண்டு மட்டும்தான் ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடியது இன்றைக்கி கூட இன்ஃபோசிஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி மேஜரான கம்பெனிஸ் எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஐடி செக்டார் வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகாது, ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்து கூட திருப்பியும் வந்து அப்சைடு பவுன்ஸ் பேக் ஆகலாம் ஐடியை பொறுத்தளவுக்கு. ஸோ மேஜரான எல்லா செக்டாருமே மார்க்கெட் இப்போது மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. மற்ற எல்லா செக்டாரும் நல்லா ஃபால் ஆகுது, பட் மெட்டல் செக்டார் மட்டும் அதே இடத்துல ஆல் டைம் ஹையில் ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது, நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணது, ஆஸ் யூஷுவல் எவ்ரிடே மார்க்கெட் வந்து கேப் டவுன் தான் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் கேப் டவுன் ஆகிருந்தது. பட் நம்ம சேனலில் கிளியராக ஒரு 9:45 வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும்,
இதை கேட்டு பாருங்கள். பஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு 47,570-560 இது வந்து சப்போர்ட் லைன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம். அப்படி பவுன்ஸ் ஆனால் கண்டிப்பாக 100 பாயிண்ட் வரைக்கும் அப்சைடு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கினால ஷார்ட் போகாதீங்க, மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 47,680 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் சொன்னது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு. பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து அந்த நேரத்தில் 400 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஸ்டூடெண்ட் குரூப்பில் அடிஷ்னலாக அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இப்போ டைம் வருங்க 9:30. ஓகே, 9:40 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் என்ன என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு, 47,428 ட்ரேட் ஆகிட்ருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் அபோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 100 பாயிண்ட் ரைஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். 400 வந்திருக்கு. அகெயின் இம்மிடியேட்டாக 400 and 100 கரெக்டாக அந்த டார்கெட் ரீச் ஆகிருக்கா, 570 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கா. நம்ம போஸ்ட் பண்ணது வந்து 420, மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனது 570. இதே நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 680 தான் டார்கெட்டு, அதுவும் வந்து ரீச் ஆகிருந்தது. ஓகே, ஸோ இது என்னோடய ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி அவர் ட்ரேட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 11 ட்ரேடாக வந்து எடுத்திருக்காங்க வித்தவுட் எனி லாஸ். இந்த டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணது 11 ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க வித்தவுட் எனி லாஸ். அவங்க ஒவ்வொரு நாளும் ட்ரேடு எடுக்கும்போது எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 ட்ரேட்ஸ் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க ட்ரேடையும் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மிஸ்டர் சந்திரபோஸ் இவர் வந்து 1 டே டைரக்ட் கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ணார். ஸோ 1 டே டைரக்ட் கிளாஸில் இன்ட்ராடே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். 1 டே டைரக்ட் கிளாஸில் அட்டன் பண்ணவர் இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டுடைய அந்த வாலட்டாலிட்டியை கிளியராக யூஸ் பண்ணியிருக்காங்க. 50K அவங்களுடைய கேபிட்டல், இதில் ப்ராஃபிட் எடுத்தது 90K. ஸோ 90K ப்ராஃபிட் வரும், பட் கண்டினியூஸாக இதை வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ கங்க்ராட்ஸ். இது மட்டும் இல்லை, இவரும் வந்து எனக்கு டெய்லி சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்றைக்குள்ளது, இது நேற்றுக்குள்ளது, எவ்ரிடே அவங்களுடைய அனாலிசிஸ் அண்ட் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸாக அனுப்புனது. அதே மாதிரி இவங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட 85,000 மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டீச் பண்ணுறோமோ அதை நம்ம ஷேர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். நீங்கள் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபால் இருக்கும்போது நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மேஜராக எல்லா செக்டர்லேயும் ஒரு பிரேக் அவுட் மாதிரி இல்லை, நிஃப்டி மட்டும்தான் அந்த எட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியும் பேங்கிங் செக்டாரும் கரெக்டாக அந்த சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகுது, பேங்கிங் செக்டாரும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், நிஃப்டி பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, மார்க்கெட் கிராஷ்ங்கிறத இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை, 1 டே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய மூமெண்ட்ஸை பற்றி ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஃபைன், க்ரூட் ஆயில் நம்ம லாஸ்ட் ஒரு 2 to 3 வீடியோஸ்லேயே பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் அப்சைடு போகி அகெயின் டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும். ஸோ கரெக்டாக ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக ரைட்னோ ஒரு சப்போர்ட்டிவ் ஜோன், இதுலேருந்து வரக்கூடிய அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் ஜோனில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து மேலே தான் க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்தராக க்ரூடு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 2 to 3 டேஸ் அப்சைடு வந்து போகும். மினிமம் 7,000ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 7,100ங்கிறது வந்து க்ரூட் ஆயிலினுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு பை சைடில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிகாஸ் பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் ஜோனில் ட்ரேட் ஆகுது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வார் சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.